பிரைட் அண்ட் பவர் பற்றி தெரியுமா? 35 வருட அனுபவம் நிறைந்த சேவை. பவர் கட் என்றால் எல்லாருக்கும் தெரியும். இனி பிரைட் அண்ட் பவர் பற்றியும் தெரியும். பிரைட் அண்ட் பவர். நான் பொதுவா திருமண நிகழ்ச்சி போகும்போது ஐயர் வச்சு கல்யாணம் பண்ணும்போது கணக்கு நடிச்சு சீக்கிரம் நம்ம முடிச்சிடலாம், ரொம்ப நேரம் எடுப்பாங்க, டைம் ஆகும் அப்படின்னு. அரசியல் கல்யாணம் தான் வச்சுக்கோங்க, டக்குன்னு பேசி முடிச்சிருவாங்க, எப்படி கிடைப்பா. ஆனா எப்பயுமே பார்த்துட்டு ஐயர் சீக்கிரமா முடிச்சிருவாரு. இந்த அரசியல் கல்யாணத்துல பாத்தீங்கன்னா 10-20 பேச்சாளர் வந்துருவாங்க, அது செல்வ ஜவ்வா இழுத்து செஞ்சு எப்படி அந்த போதும் போது. அதனால அரசியல் கல்யாணம் கூட எப்பயுமே நான் எப்பவுமே தவறுவேன். இப்ப 2 வருஷமா கொஞ்சம் போக வேண்டிய சூழ்நிலை, போக வேண்டிய நிர்பந்தம். இங்க நான் எதை செதுக்க சொல்றேன்னா, நான் இங்க சுருக்கமா பேச போறது இல்ல, நிறைய நேரம் நான் பேச போறேன். பேச வேண்டிய இடம் இதுதான். அண்ணா வேல்முருகன் வீட்டு கல்யாணத்துல பேசாம அங்கே நான் பேச போறேன். அந்த வேல்முருகன் பத்தி நான் சொல்லணும்னா, நான் அதுக்கப்புறம் நான் இப்போ சமீப காலத்துல போது எனக்கு யாருக்குமே தொடர்பு கிடையாது, கட்சிக்காரங்க எனக்கு தொடர்பு கிடையாது. வீட்டுக்கு வந்தா நான் வணக்கம் செலுத்துவேன், நல்லா இருக்கேன் கேட்டு போயிருவேன். சமீப காலத்துல வந்து அந்த வேல்முருகன் காட்டிய ஆரம்பம் அவர் அடிக்கடி சந்திச்சது. அப்போ வந்து இந்த கல்யாணத்துக்கு வரதுக்கு முன்னாடியுமே அவருக்கு நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் 1989 தலைவர் வைகோ அவர்கள் சிவகாசி நாடாளுமன்றத்துறை போட்டிட்ட சமயம், அப்ப அந்த சமயத்துல தான் அவங்க உயிர் பெறப்பட்டு அன்னையிலிருந்து புதுவாட்டியில் அர்ப்பணித்துக் கொண்டார். அதன் பிறகு நம்ம திமுக பிரிச்சு வந்தோம், மறுமணிச்சு திராவிட முன்னேற்றம் கலந்து நடத்திட்டு இருக்கோம். ஆரம்பத்துல ஒரு அடிப்பட்ட தொண்டனாக ஆரம்பிச்சு பல்வேறு பொறுப்புகளை அவர் சிறப்பாக செஞ்சு இன்னைக்கு ஒன்றிய செயலர் பதவியில் இருக்கார். அவர் 2006-2016 வரைக்கும் வந்து வார்டு கவுன்சிலராக இங்க இருந்தார். அவர் மிகவும் சிறப்பாக செயல்பட்டார். அவர் சிறப்பாக செயல்பட்டதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா, இங்க கூட நம்ம பார்க்கலாம், அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். நம்ம இங்க ரத்த தான முகாம் அடைஞ்சிருக்காங்க, இங்க இருக்கிற மக்களுக்கு நிறைய மருத்துவ உதவிகள் செஞ்சிருக்காங்க. கொரோனா பேரிடர் காலத்துல வந்து விழிப்புணர்வு பிரச்சாரமா இருக்கட்டும், முகாம்கவசம் விநியோகமா இருக்கட்டும், கவச குடிநீர் விநியோகமா இருக்கட்டும், பம்பரமாக சொல்லுற இந்த பகுதி மக்கள் மத்தியில கட்சிக்கும் சரி தலைவர் வைகோக்கும் ஒரு நன்மதிப்பு தேடி கொடுத்தவர். அவர் என்னன்னா, இங்க கட்சிக்காண்டி ஒரு ஆபீஸ் கட்டிடம் கட்டியிருக்காரு. ஆனா அவர் இருக்கிறதோ வாடகை வீடு. பொது வாழ்க்கையே வாழ்க்கையை நினைச்சு தொண்டர்களோ நிர்வாகிகளோ நம்ம கட்சி நிறைய பேர் இருக்காங்க. அரசியல் வந்து இந்த மாதிரி வந்து சுத்தமா அத்து போச்சு, மத்த கட்சிகள் வந்து இல்லவே இல்லை, எல்லாம் கான்ட்ராக்ட் மாதிரி ஆகி போச்சு. ஆனா யோசிச்சு பாருங்க, கட்சி ஆபீஸ் கட்டுறாரு, அவர் கை காசு போட்டு செஞ்சு கட்டுறாரு. இருக்கிறதோ வாடகை வீடு, சொல்றதுக்கு பெருமையா இருக்கு. மற்ற நிர்வாகிகள் எல்லாம் வந்து ஒரு முன்னுதாரணம் சொல்லிட்டு பெருமையா இருக்கு. ஆனா மனசுல எனக்கு பல வருத்தங்கள். ஒரு பெரிய ஊர்ல கட்ட வேண்டாம், ராஜபாளையத்துல கட்ட வேண்டாம். அவர் இருக்கு ஊர் சின்ன ஊர், இந்த ஊர், இந்த ஊர்ல கூட சொந்த ஊருக்கு கிடையாது. மனசு ரொம்ப வேதனைப்பட்டேன், கேள்விப்பட்டவன முன்னாடி தெரியும். அந்த கல்யாணத்துக்கு வரதுக்கு முன்னாடி தான் அவரை பத்தி சில விவரங்களை விவரங்களை தெரிஞ்சுக்கும் போது நான் கேள்விப்பட்டேன். அப்படிப்பட்ட ஒரு உன்னத கட்சி தொண்டர் அவர். பெரும்பாலும் கட்சிக்காரன் நான் சொல்றது என்னன்னா, கட்சிக்காண்டி உழைங்க, செய்ய தப்பு கிடையாது. ஆனா உங்க குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமையை நீங்க தவறக்கூடாது. கட்சிக்கு நிறைய பேர் இருக்காங்க, நிர்வாகிகள் இருக்காங்க, நீங்க விட்டா நீங்க ஒரு 1000 பேர் இருப்பாங்க, 1 லட்சம் பேர் இருப்பாங்க. ஆனா உங்க குடும்பத்துக்கு யார் இருக்காங்க? நான் பல முறை பல நிர்வாகிகள் கிட்டே தொடர்பு கிட்டே நான் அட்வைஸ் பண்ணியிருக்கேன். ஆனா ஒரு சின்ன இதுல ஒரு ஆறுதலான விஷயம் என்னன்னா, அண்ணன் வீட்டுல பொறுத்தவரைக்கு அண்ணனின் மகள் அழகு ஜோதி வந்து நல்லா படிச்சிருக்காங்க, நல்லா படிச்சு பட்டம் வாங்கியிருக்காங்க. காக்னிசன் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் என்ற பன்னாட்டு நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அது ரொம்ப எனக்கு ஆறுதலா இருந்தது. நல்ல வீட்டுல நீங்க ஒரு கல்யாணத்தை அழைச்சு கொடுத்துருக்காங்க, மாப்பிள்ள நல்லவரா தெரியுறாரு,
நண்பர் அவர்கிட்ட போன் பண்ணி இந்த டீடைல்ஸ் எல்லாம் சொல்லி
அந்த கல்லூரி நீங்க காண்டாக்ட் பண்ணி இந்த பிள்ளையுடைய டென்த் பிளஸ் டூ கேன்சர் சர்டிஃபிகேட்ல கொஞ்சம் வாங்கணும் அப்படின்னு சொல்றேன் நான். அவரும் அந்த கல்லூரி அவங்க அந்த கல்லூரி பிரின்சிபல் கிட்ட போய் பாக்குறாங்க, இந்த கோரிக்கையை சொல்றாங்க, என்ன கேட்கறாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவங்க கல்வி நிர்வாகம் என்ன சொல்றாங்கன்னா, இது உண்மை என்று தெரியும் சொல்றாங்க. தமிழ்நாட்டுல எல்லாருக்கும் தெரியும் அந்த விவகாரம். உடனே அந்த செய்தித்தாள்கள் செய்திகள் எல்லாம் எடுத்து காமிக்கிறாங்க. காமிச்ச உடனே சரி அந்த அந்த அம்மா வந்து வந்து வாங்கிட்டு போச்சு உடனே சர்டிபிகேட் சொல்றாங்க. அங்க வர்ற சூழல் இல்லைங்க, ஏன்னா வந்து 24 கை குழந்த விதவை, அது வர முடியாது. தயவுசெய்து நீங்க வந்து நீங்க கொடுத்துருக்க நாங்க போய் கொடுத்துருக்கணும். பிறகு சொல்றாங்க ஃபீஸ் பாக்கி நிறைய இருக்குங்க கொடுக்கணுங்கன்னு சொல்றாங்க. நான் எனக்கு கேள்விப்பட்ட உடனே ரொம்ப ஆத்திரமா வந்தது. அவங்க இல்லாதவங்க கிடையாது, தமிழ்நாட்டு கிட்டத்தட்ட 20 இடங்கள்ல மருத்துவமனை நடத்திட்டு இருக்காங்க இந்த கல்லூரி செல்வந்தர்கள். இவங்களா எப்படி நினைச்சு மனசு ரொம்ப எனக்கு ஆத்திரமா இருந்தது. நான் உடனே நண்பர்கிட்ட மேற்கொண்ட நீங்க மறு முறையிட வேண்டாம், நான் கட்டிடுறேங்க ரூபாய் நான் கொடுத்துறேன்னு சொல்லிட்டு பீஸை கட்டி சர்டிபிகேட் வாங்கியிருக்கேன்னு சொன்னேன். அதே மாதிரி ரூபாய் கட்டிட்டாரு. அதுக்கப்புறம் அழைக்கழிச்சு அவர் நேரில் வரணும் அப்படின்னு நாங்கள் வக்கீல்கிட்ட ஒரு நோட்டரைஸ் பண்ணி அந்த இதை கொடுத்து போன வாரம் எங்களுக்கு கிடைச்சது. அப்போ அவங்ககிட்ட நிர்வாகத்துக்கு நாங்கள் என்ன சொன்னேன்னா, அவங்க கவர்மெண்ட் வந்து அரசு வேலை வந்து கொடுத்துருக்காங்க, ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க, இந்த டென்த் பிளஸ் டூ சர்டிஃபிகேட் இருந்தாலும் ஒரு கிளரிக்கல் போர்ஷன் கிடைக்கும், இல்லாட்டி சத்துண போட மாதிரி எதனா போட்டுருவாங்க, அதெல்லாம் கொஞ்சம் வேகமாக கொடுங்கன்னு தான் கேட்டேன். மறுபடியும் இதை நான் கேட்டேன். அதுக்கப்புறம் பல அழைப்புக்கு அப்புறம் அழைப்பு அப்புறம் அந்த சர்டிபிகேட் கைக்கு கிடைச்சிருச்சு. நாளைக்கு நான் ராமேஸ்வரம் போய் இந்த பிள்ளைகிட்ட போய் சர்டிபிகேட் கொடுக்க போறேன். சொன்ன வாக்குறுதிய அந்த அன்பு தகைக்கு நான் நிறைவேற்ற அந்த மகிழ்ச்சி இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு வேதனை. மனித நேயம் இல்லை. மனிதனே வந்து நீங்க முக்கியம், ஜாதி மதம் இதை வச்சுதான் நீங்க அரசியல் எல்லாமே. நீங்க ஓட்டு போடுங்க, எந்த கட்சிக்கான ஓட்டு போடுங்க செய்யுங்க, உங்களுக்கு ஒரு பிள்ளைங்களுக்கு நல்ல செய்யணும் ஓட்டு போடுங்க. ஜாதி மதம் கடைசி நான் சொன்ன முதல் முதல்ல நான் அரசியலுக்கு வரணும்னு தீர்மானம் போட்டு வரேன் வேண்டுகிறேன். பொறுப்புறதை நீக்கிடுவாங்க தெரிஞ்சு கூட அந்த நிறைவேற்றினார். கட்சியில கூட நோட்டீஸ் விட்டுருந்தாங்க, ஏன் நடவடிக்கை எடுக்கூடாது நோட்டீஸ் கூட விட்டுருந்தாங்க. அப்ப கட்சியில இருந்த மூத்தவர்கள் பேசி தலைவர்கள் சொல்லி சமாதானப்படுத்தினாங்க. அதனால நான் இங்க இந்த இந்த விழாவில் நான் நிறைய தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நான் அரசியல் நான் வரவேன் என்று கடவுளோட நினைச்சு பார்த்தது கிடையாது. ஒதுங்கியதான் நினைப்பேன். அதுக்கு அரசியல் வேண்டாம் நினைக்கிறதுக்கு என்ன காரணம் சொன்னீங்கன்னா, உங்களுக்கு பல பேருக்கு தெரியும் எங்க வீட்டுல பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு அசாதாரண சூழ்நிலை தான். நான் பிறந்ததுல இருந்துதான் சிறைவாசம் போராட்டங்கள். எங்க தந்தையர் மட்டும் கிடையாது, இதுல பாதிக்கப்பட்டவங்க குடும்பத்துல பல பேர் இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. எங்க சித்தப்பா கிட்டத்தட்ட 1 வருஷம் ஜெயில இருந்தார், எனக்கு பிரச்சனை இல்லை விவகாரத்தில். எங்க 2010 முதல் எங்க தந்தையார் வந்து வெளிநாடுகளுக்கு எங்கேயும் செல்ல முடியாத வரைக்கும் விசா தடையை இணையாக அரசாங்கம் செஞ்சிருக்கு. அது பல பேருக்கு தெரியாது. என்னுடைய தங்கை கண்ணை அவர்கள் வந்து அமெரிக்கா இருக்காங்க, அங்கே செட்டில் ஆகிட்டாங்க. அவங்க ரெண்டு பேர் ரெண்டு பெண் குழந்தைகள். 2010 எங்க தந்தையார் எப்பவுமே வருஷத்துக்கு ஒரு போய் பார்த்துட்டு வருவாங்க. 2010 போய் பார்க்க முடியல. அவங்களுக்கு அந்த பிள்ளைங்களுக்கு பள்ளி படிப்புனால அவங்களுக்கு வர முடியறது இல்ல. 2 வருஷம் 3 வருஷத்துக்கு குழந்தைகளை தான் வந்து பாக்குறாங்க, பேர குழந்தைய பாக்குறாங்க. எங்களுடைய என்னுடைய மாமா மகன் சரவண சுரேஷ், அதாவது மாமான்னு சொல்றது என்னுடைய அம்மாவுடைய சொந்த அண்ணன் ராமானுஜ மாமா, அவங்களுடைய பையன், என்னோட கிட்டத்தட்ட 6-7 வயசு மூத்தவர். ஒரு அபாணம் சுமத்தப்பட்டது என்ற ஒரு காரணத்துக்காக ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தீக்குளிச்சு இருந்தார். அவருக்கு ஒரு 2 பசங்க,
இந்த மாதிரி பல துயர் சம்பவம் இதனால எனக்கு பாத்தீங்கன்னா அரசியல் வந்து ஒரு வெறுப்பு. இன்னொரு இவ்வளவு சங்கடத்துக்கு நமக்கு என்ன அங்கீகாரம் கிடைச்சிருக்கு? அப்பாவுக்கு என்ன அங்கீகாரம் கிடைச்சிருக்கு? பொதுவா வந்து சரி நம்ம ஜெனரேஷன் நம்ம நாச்சுனா நம்ம பிள்ளைகள் நாச்சும் அரசியல் தள்ளி இப்ப நிம்மதியான வாழ்க்கையை நம்ம வாழணுங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷம் முன்னாடியே வச்சிருந்த மனசுல. வீட்டுல நாங்க சரி எங்க அம்மா என் தங்கைகள் ரெண்டு பேர் நாங்க எப்பயுமே வந்து அப்பாவுக்கு எங்கெல்லாம் ஒரு சின்ன ஒரு இந்த ஒரு மந்திரம் உடனே ரொம்ப எச்சரிக்கையா இருப்பாங்க. கால சூழ்நிலை இல்ல மாறிச்சு. கால சூழ்நிலைகளால சில மாற்றங்கள் வந்தது. 2019 ஆண்டு தலைவருக்கு உடல்நலம் சரியின்றி சென்னை ராமச்சந்திரா மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டார். அப்போவே நான் வெளிநாட்டில் இருந்த கேள்விப்பட்டு வந்த பிறகு அவரை பார்த்து பேசும்போது ரொம்ப மனவேதனை இருந்தார். அவர் உடனே நினைச்ச வேதனை பல. அவர் சொன்னதெல்லாம் அப்படியே உங்களை சொல்றேன். அப்ப நான் முன்னாடி மாதிரி நான் முழு வேகத்துடன் அரசு செய்ய முடியுமாப்பா? எனக்கு எவ்வளவு கடமைகள் இருக்கு. கட்சியை ஒரு நல்ல இடத்துல கொண்டு போய் சேர்க்கிறோம். நான் என்ன நம்பி வந்த நிர்வாகம் பலமேற்கு அங்கீகாரத்தை நான் வாங்கி கொடுக்குறோம். எனக்கு ரொம்ப கவலையா இருக்குப்பான்னு சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், நல்லா இருக்கீங்கப்பா, உங்களுக்கு என்ன ஒண்ணும் பிரச்சனை இல்லை. இட் இஸ் பெர்ஃபெக்ட்லி ஆன்லைன் டாக்டர் பணியாற்ற சொல்லிட்டாரு. ஒரு பிரச்சனை இல்லை. ஆனா சுவர் இல்லாம சித்திர பிள்ளைக்கு சொல்லுவாங்க. இப்போ வந்து சில முறைகளை நீங்க கடைபிடிக்கணும். பண்டைய கிடைக்க ஒரு 15 வருஷம் நீங்க ஆக்டிவ் பாலிட்டிக்ஸ் செய்யலாம். அது என்னன்னா ஒரு நாளைக்கு ஒரு 6 மணி நேரம் வச்சு நீங்க தூங்கணும். 20 நேரம் பயணங்களுக்கு தவிர்க்கணும். இதுதான் டாக்டர் சொல்றாங்க. இது நம்ம செய்யலாமேப்பா அப்படின்னு சொன்னாங்க. இது நீங்க செஞ்சாலே போதும். ஒரு 15 வருஷம் ஆக்டிவ் பாலிடிக்ஸ் எல்லாம் எதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். மற்றபடி உங்க ஹெல்த் எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தும் போது நான் சொன்னேன், நம்மளுடைய கட்சிக்காரங்களுடைய கல்யாண வீடு மட்டும் பிரச்சு இந்த துக்க வீட்டுக்கு நான் போறப்ப இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அப்படி சொல்லும் போது அவர் முக மனுஷியோட ஒரு சந்தோஷத்தோட பாதி காலத்தை ஒப்புதல்றையும் திட்டமிட்டு செயல்படுற மாதிரி கொச்சைப்படுத்த தலைவர் மனசை ரொம்ப பாதிச்சது. நடுவே போக வேண்டாம்னு சொன்னாங்க. அப்ப நீங்க சொல்லிதான் அந்த தேதி கொடுத்திருக்கப்பா, இல்லைன்னா சொல்லியிருக்க மாட்டேன். அவங்க எல்லாமே பத்திரிக்கையில அடிச்சுட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி தலைவர்களுக்கு வருத்தப்பட்டது கூட உண்டு. எனக்கு ஒண்ணு ஆசை கிடையாது. உங்க வேலைப்பட குறைக்கிறதுக்காண்டி நான் போறேன். நான் நீங்க சொன்னதுனால நமக்கு வாக்கு கொடுத்த பத்திரிகை அடிச்சுட்டாங்க. இனிமே நம்ம போகாமல் சொல்லி நான் வருத்தப்பட்டிருக்கேன் தலைவர்கிட்ட. முதலே சொல்லி நான் போயிருக்க மாட்டேன். நான் சொல்லி சரி சொல்லியிருக்க மாட்டேன். ஏன்னா பத்திரிகையோட செய்தி இருப்பது ரொம்ப தெரியும் தலைவர். அவருக்கு மெயின் வீக்னஸ் என்னன்னா யாராவது ஏதாவது குறைபாடு சொல்லிடுவானோ, நம்மளுடைய நேர்மையை சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது சொல்லிடுவாங்களோ ரொம்ப பயப்படுவார். தலைவர் பத்திரிகை சொல்லணும்னா அவங்களுக்கே தெரியும். 2 முறை மத்திய அமைச்சர் பதவி வந்து வேண்டாம்னு சொல்லி கூட சகாக்களை கொடுத்து அளந்து பார்த்தார். தனக்கு உண்டான எம்பி பதவியை ஒரு சாதாரண தொண்டர் சிப்பிப்பாரு ரவிச்சந்திரன் கொடுத்து அழகு பார்த்தார். பதவி பொறுப்புகள் அப்பாற்பட்டவங்க எங்களுக்கு தெரியும். தமிழ்நாடு ஜனங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நாமளும் அதே மாதிரி தான் வீட்டுல எல்லாம். அதுக்கு 2 சம்பவம் நான் சொல்றேன். பல சம்பவம் 2 சம்பவம் நான் சொல்றேன். வாஜ்பாய் ஆட்சி செஞ்சுட்டு இருந்த சமயம் பிரதமராக இருக்கிறார். நான் டெல்லிக்கு இப்போ விடுமுறைக்கு சென்றிருக்கேன். காலையில வந்து அப்பா வேகமா கிளம்பிட்டு இருக்காங்க. அப்ப பாண்டியன் உதவியாளர் வந்து போயிடல. அப்ப எங்க வெளியே போயிருந்தாரு, போய் பாண்டியன் இல்ல நீ என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃப்ரீ கேஸ் கிட்ட அப்படியே நான் அவர் கூட வண்டியில போறேன். நான் எங்க போறேன் எனக்கு தெரியாது. ஒரு பெரிய அரண்மனை மாதிரி ஒரு உலகத்துக்குள்ள போனோம். போன உடனே அங்க முன்னாடியே ஒரு அனந்த்குமார் சொல்லிட்டு மினிஸ்டர் ஃபார் சிவில் ஏவியேஷன்
விமான போக்குவரத்து துறை அமைச்சர் அவர் முன்னாடி தலைவர் வர்றாரு சொல்லி முன்னாடி இருந்து காத்து இருந்து அவ்வளவு மரியாதை தலைவர் இருக்குங்க பேசி பீல்டு எப்பயும் எட்டியில போட்டீங்கன்னா காங்கிரஸ் கூட பாஜக எந்த கட்சியோட தலைவர் தவிர மரியாதை வெளியில இருந்து காத்து இருந்து கூட்டிட்டு போறாரு ரெண்டு பேரும் கூட்டு போய் உட்கார வச்சுட்டு தலைவர் அறிமுகப்படுத்திக்கிறார் இதுதான் என் பையன் உரை அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்ச உடனே டக்குனு சொன்னாரு நீங்க என்ன படிச்சிருக்கீங்க பத்தி கேக்குறேன்னு அவன சொல்றேன் நான் நான் இந்த மாதிரி எம்பிஏ முடிச்சிருக்கேன் நான் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி நான் தான் அட்மினிஸ்ட்ரேஷன்ல பாத்துக்கிறேன் அப்படின்னு இங்க இருக்கீங்கன்னா அமெரிக்கா இருக்காங்க அமெரிக்கா போறது இல்லைங்க படிக்கிறது மேக்சிமம் இங்க இந்தியா தான் இருக்கு சென்னையில தான் இருக்கு சொன்னாங்க உடனே அவர் என்ன சொன்னாங்க தலைவரை பார்த்து அவரை ஏர் இந்தியா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல போட்டுருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க எனக்கு ஷாக் ஆயிடுச்சு திகைத்து விட்டேன் உடனே தலைவர் வந்து சிரிச்சுக்கிட்டு என் மகன் துரைக்காண்டி வரலனாலே எனக்கோ என் குடும்பத்துக்கோ ஒரு தனிநபருக்கோ எந்த பரிந்துரைக்கோ எந்த அரசாங்க தலைவை நான் தட்டியதில்லை இது வரைக்கும் நான் வந்தது வந்து மதுரை விமான நிலையத்துக்கு ஒரு பரிந்துரை என்று சொன்னார் உடனே மந்திரி விடல அது என்ன படிக்கிறது சொல்லிட்டீங்க இஸ் காட் ஆவர்டி குவாலிஃபிகேஷன்ஸ் இஸ் எ பிசினஸ் கிராஜுவேட் எஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வித் எ மல்டிநேஷனல் கம்பெனி எஸ் இஸ் வைட்லி டிராவல் போன்றவர்கள் அவர் வந்துட்டார் அப்பா பார்க்கறதுக்கு அப்பா வந்து கொஞ்சம் காலதாகும் அதனால அவர் உட்கார வச்சு நான் பேசிட்டு உரையாடிட்டு இருக்கேன் அப்பா அவர் கேட்கிறாரு தம்பி நீங்க என்ன பண்றீங்க நான் சொல்றது மாதிரி நான் சாப்பாடு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ரிசைன் பண்ணிட்டு இப்போ ஐடிசி டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கேன்னு சொல்றேன் ஐடிசி டிஸ்ட்ரிபியூட்டர் அப்போ நீங்க தமிழ்நாடு ஃபுல்லாக கேட்குறாங்க தமிழ்நாடுல அங்கே வந்து தென்காசி டிஸ்ட்ரிக்ட் மொத்தம் தான் நான் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னு சொல்றேன் என்னப்பா நீ இவ்வளோ சிறிய தொழில் பண்ணிட்டு இருக்கு யார் வேணா பண்ணலாங்க ஒரு சாதாரண நடுத்தர பொருள் பண்ற தொழில் நீங்க உங்க தலைவர் உங்க அப்பா வச்சிருக்கிற கான்டாக்ட்ஸ் யூஸ் பண்ணிக்க வேண்டியதுன்னா நேர்முறை தப்சியை சொல்லல நீங்க நேர்முறையா நீ அதை பயன்படுத்தி நல்ல பெரிய பண்ணலாம் கேட்கறாரு இப்ப நான் சொன்னேன் இந்த ஆசியில என் பேரை விட்டுட்டா இருக்கேன் அப்பா அரசியல் பாத்தீங்களா அரசியல் இருக்கிறதுனால நான் பெரிய தொழிலாக ஆரம்பிச்சேன்னா அவருடைய கொள்கைகள் அவருடைய சிலருக்கு நான் வளைந்து கொடுத்துருக்க வேண்டும் நான் மாதிரி பெரிய தொழில் ஆரம்பிச்சேன் அதனால இன்னைக்கு வந்து என்னத்தை விட்டுட்டு சொல்றாரு அப்படின் பரவாயில்ல போனேன் ஏ தொழிலை பொறுத்த வரைக்கும் சில இதை நான் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன் பண்ணேன் நீ நல்லா இருந்தா உன் அப்பா உதவியா இருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்றாரு இல்ல எங்க வேண்டாம் மன்னிச்சிருக்க தயவு தப்பா நினைக்காதுன்னு சொல்றாரு அவன் தான் அவன் மறுபடியும் சொல்றாரு நீ மத்த பிசினஸ் மேன் மாதிரி நினைக்காதப்பா உங்க அப்பாவோட வெல்விஷர் நான் நல விரும்பி அதனால நீ வந்து தைரியமா நீங்க எது நீ செய்யணும் உங்க அப்பாவுக்கு செய்யறது நினைச்சு நான் செய்யறேன் தயவு ஏற்றுப்படும் சொல்றாரு நான் அவர்கள் ஏதாவது தப்பா நினைச்சு ரொம்ப பண்ணிவிடும் அது தயவுசெய்து நீங்க தப்பா நினைக்காதீங்க நான் எனக்கு வந்து இந்த தொழிலே போது எனக்கு என்னுடைய தேவைகள் ரொம்ப குறைவு தான் சீக்கிரமா இருப்பேன் வர்ற சம்பாதிக்கிற காசு சிறப்பாக நான் முதலீடு பண்றேன் எனக்கு இது போதுமானது இருக்கு என்னால வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் தவிர்த்துறேன் அவர் போனதுக்கு அப்புறம் அப்பாவுக்கு சொல்றேன் இந்த மாதிரி அவர் நண்பர் இந்த மாதிரி சொன்னா இருக்கு நீ என்ன சொல்றேன் கேட்க நான் சொல்லி சொல்றேன் நான் அப்பா பெருமையோட பார்த்து சரியா சொன்னா என்று அவர் அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டார் இதுதான் இந்த குடும்ப வாழ்க்கை பதவி பொறுப்பு இருக்கிறதா அப்பா இருக்கிறவங்க அதனால வந்து என்னன்னா நான் இங்க வந்திருக்கிறது எல்லாரும் பாத்தீங்கன்னா கட்சி தலைவருக்கு அவருடைய பாரத்தை குறைக்கிறது காட்டினாங்க இப்ப நம்ம தமிழ்நாடு கூட நம்ம சொந்தங்களுக்கான நிர்வாகிகள் என்னன்னா துறைக்கு வந்து பொறுப்பு கொடுங்க துறைக்கு சட்டமன்றத்துக்கு போகணும் அப்படின்னு கோரிக்கை எழுப்புறாங்க தலைவருக்கு தனிப்பட்ட முறையில் பேசுறாங்க போனாலும் மாவட்ட செயலர் கூட்டத்தில் அது எல்லாருமே நூத்துக்கு நூறு எல்லாருமே அந்த இதை கோரிக்கை எழுப்பினாங்க சில பேர் என்ன சொல்றாங்கன்னா அந்த கட்சியில் இல்லையா இவர் மகன் வரவில்லையா என்று சொல்றாங்க நாம் சொல்றவங்க எல்லாருக்கும் அந்த கட்சியும் மாத்திமுக உண்ணா முடியுமா அந்த தலைவரும் வைகோவும் உண்ணா முடியுமா தலைவரின் பிள்ளை தலைவரின் மகன் என்ற ஒரு காரணத்துக்காக நான் பொறுப்பு கோர முடியாது தலைவரின் பிள்ளை என்ற ஒரு காரணத்துக்காக நான் சட்டமன்றம் செல்ல முடியாது
தலைவரின் பிள்ளை இந்த ஒரு காரணத்துக்கான புரட்சி நாயகன் ஆகிவிட முடியாது. அதற்குண்டான பண்புகளை நான் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அரசியல் நான் வருவேன் சொல்லி நான் பிளான் பண்ணி இது பண்ணது இல்லை. நான் முதலே படிச்சிருப்பேன். மேடைகள் செய்து தெரியவே தெரியாது. அதான் அந்த பண்புகளை வளர்த்துக்கணும். அதை பொதுமக்கள் அங்கீகரிக்கணும். நீங்க அங்கீகரிக்கிறது வந்து தலைவரின் பிள்ளைகளை அங்கீகரிக்கிறீங்க. பொதுமக்கள் அதை அங்கீகரிக்கணும். பொதுமக்கள் மற்ற பிள்ளைகளை தலைவர்கள் அங்கீகரிக்கிறாங்களா உங்களுக்கு தெரியும். அதே இது நமக்கு வரக்கூடாது. அந்த பண்புகள் நான் வளர்த்துக்கணும். நான் வளர்த்தப்படும் பொதுமக்கள் மத்தியில் ஏன் வர வேண்டும், ஏன் வர வந்த நல்லதான அப்படின்னு பேசுறதுக்கு அப்புறம் நான் வரலாம். நம்ம கட்சியில் எவ்வளோ திறமையான இருந்து இருக்காங்க. நான் சில பேர் குறிப்பிடுறேன், எல்லாரும் நிறைய பேர் இருக்காங்க. சில பேர் குறிப்பிட கூட தேசிய தப்பா நினைச்சுக்காரிங்க. தலைவருக்கு போல சொல்லணும், தலைவரை போல நேர்மை வாய்மை. அண்ணன் செந்தில் அவர் வந்து ஒரு எம்பி, ஒரு எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாம், கூடா பூமிநாதன் இருக்காங்க. இங்க சுறுசுறுப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். நம்ம துணை பிரச்சனர் அண்ணன் மலை சத்தியா இருக்காங்க. நேர்மையின் சிகரம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சதன் திருமணிக்குமார் இருக்காங்க. ஏழை எளியோருக்கு பற்றாத ஜீவநதியாக என்று முதலும் நான் பெரிதும் மதிக்கும் மாமா நிஜாம் அவர்கள் இருக்காங்க. இவங்கெல்லாம் ஒரு விருது எடுத்து வரணும். இவங்கெல்லாம் சட்டமன்ற செல்லணும். அதுதான் என்னுடைய ஆசை. தந்தைக்கு மகனாக இதுவரைக்கும் நான் உதவி செஞ்சிட்டு இருந்தேன். இந்த கூட்டத்தில் நான் சொல்றேன், நான் ஒரு உறுதி அளிக்கிறேன், இனி ஒரு நல்ல தலைவருக்கு ஒரு தொண்டனாக மனமக்கள் பல்லாண்டு வாழ்க்கை வாழ்க்கையில வாழ்க்கை.